Live Healthy Life Channel. இல்லாத ஒரு குடும்பத்துல தான் பிறந்தோம். சைக்கிள் கூட வாங்க முடியல, என்னால கூட வாங்க முடியல பிசினஸ்ல வருகிற வரைக்கும். ஆனா ஒரு சைக்கிள் கூட இல்லாத குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு வந்து ஞானமுத்து சார் சொன்ன போலவே இன்னைக்கு 10 கார் அதோட போட்டோஸ் வந்து பின்னாடி வரும், அதனால அதை பத்தி சொல்லல. அதோட போட்டோஸ் உங்களுக்கு காமிக்க போறோம். 10 கார், அதுவும் வந்து பிரீமியம் லக்ஸுரி பிஎம்டபிள்யூ அவுடி அப்படின்ற மாதிரியான 10 காரை பயன்படுத்த வச்ச, வாங்க வச்ச, பயணம் செய்ய வச்ச ஒரு கம்பெனி, ஒரு மேனேஜ்மெண்ட் தான் மயிலஸ்ரீ மார்க்கெட்டிங் கம்பெனி. இன்னைக்கு என்னோட ஆரம்ப காலத்துல சொல்லியிருக்கு, இவர் வந்து இந்த கார் பிசினஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆரம்பத்துல கேட்டிருக்கேன். ஏன்னா ஆரம்பத்துல ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு கார் மாத்திக்கிட்டே இருக்கும். ஏன் மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, எதுக்கு மாத்திரம் அப்படின்னா, ஒரு கார் வாங்கினால் கண்டிப்பா அது வந்து ஒரு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள 100,000 கிலோமீட்டர் என்ன ஆகும், ஓடிக்கிட்டே இருக்கும். 100,000 கிலோமீட்டர் அந்த காரை ஓடுறதுக்குள்ள என்னுடைய எங்களுடைய அக்கௌண்டுக்கு 1 கோடி ரூபாய் வந்துடும். அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவோம், அடுத்த ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பத்துல அந்த மாதிரி எல்லாம் கேள்வி, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சந்தேகப்பட்டிருக்கோம். 10 கார் இந்த பிசினஸ் மூலியமாக வாங்கி பயன்படுத்த முடிஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல வருது 1 கோடி ரூபாய்னா அதுல எத்தனை சீரோ இருக்கு அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்லைன்னா 1 கோடின்னா அதெல்லாம் நம்ம மனசுக்கே வராது, அந்த மாதிரியான ஒரு நபர். ஆனா இன்னைக்கு வந்து சாதாரணமான ஒரு குடும்பத்துல, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து இன்னைக்கு வந்து சொந்தமா இடம் வாங்கி ஒரு 1 கோடி ரூபாயில ஒரு வீடு கட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த பிசினஸ்ல வந்ததுனால மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு சொன்னோம், 2 வருஷமா கண்டினியூவா, சாரி, இன்னைக்கு 2,10,000 கடந்த 4 வருஷமா கண்டினியூவா வாங்கிட்டு இருக்கேன். அதோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பின்னாடி வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டினியூவா அந்த 2,10,000 வாங்கிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிசினஸ்ல வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் வந்து ஒவ்வொரு வாரத்திலயுமே கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ் ஆக, டாக்ஸ், டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டையும் சேர்த்து கட்டக்கூடிய இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 48,000 மேல. ஆனா இதே வருமானம் என்னுடைய பழைய துறையில இருந்துகிட்டு நான் மொத்தமா சம்பாதி எனக்கு 1.5 வருஷம் ஆகும். இன்னைக்கு நான் 1 வருஷத்துல கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய டாக்ஸ் என்னுடைய பழைய துறையில நான் 1.5 வருஷம் உழைக்கிற என்னுடைய சம்பளம். அப்ப 1 வாரத்தோட டாக்ஸ் அப்படின்றதும் 1.5 வருஷத்தோட சம்பளம் அப்படின்றதும் மிகப்பெரிய டிஃபரன்ஸான ஒரு அமௌண்ட். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லயும், ஒவ்வொரு பினான்சியல் இயர்லயுமே பாத்தீங்கன்னா 4 இயர்ஸா கண்டினியூவா வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த பிசினஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இந்த பிசினஸ் சரியா நம்மளால பண்ண முடியாம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம கிட்ட இருந்து இருக்கும். ஆனா இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், எனக்கு இருந்தது. இந்த பிசினஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு இல்ல, இந்த பிசினஸ் பண்றதுக்கு தடையாக நிறைய பிரச்சனைகள் எனக்கு முன்னாடி இருந்தது. ஆனா இந்த பிசினஸ் பண்றதுக்கு முக்கியமா ஒரு காரணம் தான், அதுதான் இந்த பிசினஸ்ல எனக்கு தேவை, சொன்ன மாதிரி பசி அப்படின்றது. கண்டிப்பா இந்த பிசினஸ கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணுங்க. சீரியஸா எடுத்து பண்ணுனா மட்டும் பத்தாது. எக்கோ சேம்பர் ஒரு சிஸ்டம் உருவாக்கி இருக்கேன், அந்த சிஸ்டத்துக்குள்ள வர்றதா இருந்தா கண்டிப்பா நீங்களும் அடுத்த 3 வருஷத்துக்குள்ள உங்களோட லைஃப்ல நீங்க நினைச்சதும் நினைக்காத பல கனவுகளையும் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.